நெய்வேலியில் 160 ரூபாய் பீர் 170 ரூபாய்க்கு தான் விற்போம், உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என மதுப்பிரியரிடம் டாஸ்மாக் விற்பனையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. OASIS FERTILITY 65,000 தம்பதிகளுக்கு பெற்றோராகும் கனவு நனவாக உதவி இருக்கிறது. இலவச கன்சல்டேஷனுக்கு அழைக்கவும் 9015245245. கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப்பில் உள்ள வட்டம் 7 இயங்கி வரும் அரசு மதுபான கடையின் 2446 மதுப்பிரியர் ஒருவர் 160 ரூபாய் விலை கொண்ட பீர் பாட்டிலுக்கு 170 ரூபாய் ஏன் கேட்கிறீங்க என வாக்குவாதம் செய்யும் வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் எம்ஆர்பி ரேட்டுக்கு பீரை விற்காமல் கூடுதலாக ஏன் விற்கிறீர்கள் என ஒருவர் கேட்கும் போது, அப்படித்தான் விற்போம் எனவும் உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் எனவும் டாஸ்மாக் விற்பனையாளர் மிரட்டும் தோணியில் பேசுகிறார். இந்த நிலையில் பீர் பாட்டில் வாங்கும் போது ஒருவருக்கு 10 ரூபாய் கூடுதலாக வைத்து 170 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு பீர் வழங்கும் காட்சி வீடியோவில் பதிவாகியுள்ளது. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி சமீபத்தில் அளித்த பேட்டிக்கு பின்பு அரசு மதுபான கடையில் கூடுதலாக 10 ரூபாய் அதிகம் வைத்து மது விற்பனை செய்வதை தொடர்ச்சியாக மதுப்பிரியர்கள் வீடியோவாக வெளியிட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்வது வாடிக்கையான ஒன்றுதான் என்று தெரிவிக்கின்றனர் மதுப்பிரியர்கள். OASIS FERTILITY 65,000 தம்பதிகளுக்கு பெற்றோராகும் கனவு நனவாக உதவி இருக்கிறது. இலவச கன்சல்டேஷனுக்கு அழைக்கவும் 9015245245.